அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு காலையில் இலங்கையிலிருந்து ஒரு ஆச்சரியகரமான செய்தி ஒன்று வந்திருக்குது நண்பர்களே. உண்மையை சொல்லப்போனால் நமக்கு இது பெரிய ஆச்சரியம் அல்ல, ஆனாலும் கூட இந்தியாவில் பலரும், உலகம் முழுவதும் இருக்கிற பலரும் கூட ஆச்சரியப்பட்ட செய்தி அது. இலங்கை இந்தியாவிடம் முழுமையாக மண்டியிட்ட செய்தி தான் அது. இந்தியாவுடைய விஸ்வரூபத்தை கண்டு இலங்கை இந்தியாவிடம் மண்டிட்டு இருக்குது அப்படின்னு சில சிங்கள ஊடகங்களே இலங்கையை இன்னைக்கு குத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்தியாவிடம் அப்படி என்ன இலங்கை மண்டியிட்டது? இது இந்தியாவுக்கு நல்லதா அல்லது இது மீண்டும் ஒரு முறை புறமுதுகுல குத்துற இலங்கையுடைய பம்புகிற வேலையா? இதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் நண்பர்களே, வாங்க. நண்பர்களே, இலங்கையில் அந்த நாட்டு அதிபரான ரணில் விக்ரமசிங்கேக்கு ஒரு செல்ல பெயர் இருக்குது, பட்ட பெயர்னு கூட சொல்லலாம். அது என்ன அப்படின்னா அரசியல் குள்ளநரி அப்படின்னு தான் அவரை வந்து அழைப்பாங்க எல்லாருமே இலங்கையில். அந்த அளவுக்கு அவர் அரசியலில் யாரையுமே வேணும் வேண்டாம்லாம் வச்சு பார்க்காம யாரை வேணும்னாலும் எப்போ வேணாலும் புறமுதுகளை குத்துறதுக்கும் காலை வாருவதற்கும் தயங்காத ஒரு மனுஷன். அப்படிப்பட்ட குள்ளநரி அதிபராக இருக்கிற இந்த சமயத்தில் அந்த இலங்கை இந்தியாவிடம் முழுமையாக மண்டியிட்டு இருக்கிற செய்தி இந்தியாவுடைய காதுகளுக்கு எட்டியிருக்குது. அதை கேட்டு உலகமே ஆச்சரியத்தில் மூக்கின் மேல் விரலை வச்சிருக்குது அப்படின்னே சொல்லணும். கடந்த பல வருடங்களாகவே இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் ஒரு கடுமையான போட்டி. இலங்கையை யார் தங்களுடைய முழுமையான ஆளுமையின் கீழே கொண்டு வர்றது அப்படிங்கிறதான் அது. எத்தனையோ திட்டங்களை போட்டு பில்லியன் கணக்கான அமெரிக்க டாலர்களை செலவு செய்து இலங்கையை ஒரு மாதிரியாக தன்னுடைய கைப்பிடிக்குள்ளே கொண்டு வந்திருந்தது சீனா. இது நன்றாகவே தெரியும் நம்ம எல்லாத்துக்குமே. அதிலையும் குறிப்பாக ராஜபக்சேக்கள் ஆண்ட காலத்தில் இலங்கை சீனாவிடம் அடிமையாகவே கொத்தடிமையாகவே போயிருச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படி இருந்த ஒரு சூழ்நிலையை முழுமையாக இப்பொழுது தலைகீழாக மாற்றி இருக்கிறாரு அரசியல் சாணக்கியனான பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள். கடந்த சில ஆண்டுகளாகவே குறிப்பாக இந்த கோவிட் பிரச்சனை துவங்கிய பிறகு இலங்கையுடைய நிலை அதல பாதாளத்துக்கு போனதை பார்த்தோம். குறிப்பாக பொருளாதார ரீதியில் இலங்கை நடுத்தெருவுக்கு திருவோட்டை ஏந்தி வந்து நின்றதை நாம் எல்லோருமே பார்த்தோம். அந்த சமயத்தில் கூட ராஜபக்சேக்கள் சீனா தான் எங்களுடைய எஜமா, சீனா கிட்ட தான் நாங்கள் தலையணுங்குவோம் அப்படின்னு முரண்டு பிடித்த அந்த ராஜபக்சேக்களை தூக்கி எறிஞ்சாங்க, புரட்சி செய்து தூக்கி எறிஞ்சாங்க இலங்கையுடைய மக்கள். இது எல்லாமே நம் கண் முன்னாடியே தொலைக்காட்சிகளில் வீடியோக்களாக கண் முன்னே விரிந்ததை நம்ம பார்த்தோம். அதற்கு பிறகு அங்கு பொறுப்பேற்றுக் கொண்ட இலங்கையுடைய தற்போதைய அதிபரான ரணில் விக்ரமசிங்கே அந்த கொள்கையிலிருந்து சற்றே மாற்றத்தை கொண்டு வர எத்தனைத்தாரு. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த காலகட்டத்தில் யாருமே இலங்கைக்கு கை கொடுக்காத காலகட்டத்தில் உலகமே இலங்கையை கைகழுவி விட்ட அந்த காலகட்டத்தில் இலங்கைக்கு உதவுவதற்கு ஓடோடி வந்து நின்ற ஒரே ஒரு நாடு இந்தியா மட்டும்தான். இலங்கை எத்தனையோ முறை, ஏன் இதே ரணில் விக்ரமசிங்கே எத்தனை முறை இந்தியாவை புறமுதுகில குத்தியிருப்பாங்க, ஆனாலும் கூட அந்த சிங்கள பௌத்த ஆதிக்கவாதிகள் ஆளுகிற அந்த இலங்கையில் தமிழர்களை கொன்று குவித்த, தமிழ் இனத்தையே இன அழிப்பு செய்த அந்த இலங்கைக்கு கூட மனமிறங்கி உதவுவதற்கு முன்வந்தது இந்தியா. நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான இந்த பாரதம், அதுதான் இலங்கை மக்களிடையே ஒரு மனமாற்றத்தை ஏற்படுத்த துவங்கிய காலகட்டம் அப்படின்னே சொல்லணும். சிங்கள பௌத்த ஆதிக்கவாதிகளும் கூட ஒரு கட்டத்தில் சீனா நமக்கு உதவவில்லை, காலை வாரிச்சு அந்த சமயத்தில் நமக்கு பிடிக்கலை அப்படின்னா கூட இந்தியாவை நாம் அனைவரும் எதிரியாக பார்த்தோம் அப்படின்னா கூட, யார் சிங்கள ஆதிக்கவாதிகளை சொல்கிறேன், பௌத்த ஆதிக்கவாதிகளை சொல்கிறேன், அவங்க கூட என்ன நினைச்சாங்க, நாம் இவ்வளவு கேவலமாக இந்தியாவை நடத்தியும் கூட, இவ்வளவு கேவலமாக தரக்குறைவாக தரைமட்டமாக நடந்து கொண்ட பிறகும் கூட
நமக்கு இந்தியா ஓடோடி வந்து உதவி செய்திருக்குதே, இன்றைக்கு இலங்கையை காப்பாற்றி இருக்குதே அப்படின்னாக்க நாம் என்றென்றைக்கும் இந்தியாவுக்கு நன்றி கடன் பட்டிருக்க வேணும் அப்படின்னு அந்த மக்களுடைய மனதில் பட ஆரம்பிச்சதே, அதுதான் அரசியல் பிரதிபலிப்பாக அந்த நாட்டு அரசாங்கத்துடைய கொள்கைகளையும் மாறுதலை ஏற்படுத்துச்சு. இருந்தாலும் கூட ஏற்கனவே ராஜபக்சேக்கள் அதற்கு முன்னாடி இருந்த அரசாங்கங்கள்லாம் செய்ததன் விளைவாக இலங்கையுடைய நிலமான ஹம்பன் தோட்டா துறைமுகம் சீனாவுக்கு தாரை பார்க்கப்பட்டு விட்டது. கொழும்பு போர்ட் சிட்டி சீனாவுக்கு முழுமையாக விற்கப்பட்டு விட்டது. இலங்கையுடைய மேலும் சில பகுதிகளை சீனா விலைக்கு வாங்கிறோம் அப்படின்னு தான் எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க. இந்த காலகட்டத்தில் இந்தியா எந்த பிரதிபலனும் எதிர்பாராமல் இலங்கைக்கு உதவி செய்தது இல்லையா, அதற்கு பிறகு இந்தியா அதோடு நிறுத்தி கொள்ளவில்லை, மேலும் இலங்கையை கைதூக்கி விடும் விதமாக பல்வேறு விஷயங்களை செய்தது. அதற்காகத்தான் இன்றைக்கு இலங்கை இந்தியாவிடம் நன்றி பாராட்டி வருது அப்படின்னே சொல்லணும். கடந்த ஒரு வருட காலமாகவே ஒரு பிரச்சனை ஓடிக்கொண்டே இருந்தது இரண்டு நாடுகளுக்கு இடையே. அது என்ன அப்படின்னா, சீனாவிலிருந்து வருகிற இந்த ஆய்வு கப்பல்கள் அப்படின்னு சொல்கிற உளவு கப்பல்களை சீனா இலங்கையுடைய ஹம்பன் தோட்டா துறைமுகத்துக்கு அனுப்புவதை வழக்கமாக வச்சிருந்தது. இதற்கு வந்து இந்தியா ஒரு முறைக்கு பல முறை இலங்கையிடம் எதிர்ப்பு தெரிவித்தும் கூட இலங்கை வந்து இதை தடுப்பதாக இல்லை. ஆனால் இப்பொழுது அங்கு நிலைமையே வேற. இப்பொழுது அங்கு சிங்கள மக்களிடையே கூட, சிங்கள அந்த சிங்கள ஆதிக்க அரசாங்கத்திடம் கூட ஒரு மிகப்பெரிய மனமாற்றம். அவர்களிடம் இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சராகட்டும், இந்தியாவுடைய நிதியமைச்சர் இலங்கை சென்ற போதுமாகட்டும், பிற இந்திய அதிகாரிகளுமாகட்டும், ஒரு முறைக்கு பல முறை இலங்கைக்கு சீன ஆய்வு கப்பல்கள் வருவதில் இந்தியாவுடைய பாதுகாப்புக்கு குந்தகம் விளைவிக்காமல் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்னு மிக நாகரீகமாக இந்தியா கேட்டுக்கொண்டது. ஒரு எல்டர் பிரதர் ஆட்டிடியூட் இல்லாம சக நண்பனாக இந்தியா ஒரு முறைக்கு பல முறை கேட்டுக்கொண்டது. அதற்கு இப்பொழுது கைமேல் பலனும் கிடைத்திருக்குது. நேற்றைய தினம் இலங்கையிடம் தான் வந்து ஆய்வு கப்பல் ஒன்றை இலங்கைக்கு ஹம்பன் தோட்டா துறைமுகத்துக்கு அனுப்ப போறேன் அப்படின்னு சீனா சொல்லுச்சு. ஷாங் யாங் ஹாங் 3 அப்படிங்கிற ஒரு ஆய்வு கப்பலை 2024 அதாவது இந்த ஆண்டின் முதல் காலாண்டுக்குள்ளாக இலங்கைக்கு அனுப்ப நாங்கள் விரும்புகிறோம், அதற்கு எங்களுக்கு அனுமதி கொடுங்கள் அப்படின்னு சொல்லி சீனா இலங்கையிடம் கேட்டது. அதற்கு இலங்கை ஒரே அடியாக, நாங்கள் உங்களுக்கு அனுமதி கொடுக்க மாட்டோம், இந்தியாவுடைய பாதுகாப்புக்கு குந்தகம் விளைவிக்கும் எந்த ஒரு செயலையும் நாங்கள் இலங்கையில் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னதோட இலங்கையை நிறுத்தியிருந்தா கூட பரவாயில்ல. அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த ஒரு ஆய்வு கப்பல் மட்டுமல்ல அடுத்த ஒரு வருட காலத்துக்கு உங்களோட கப்பல் ஒரு கப்பலை கூட நாங்கள் இலங்கைக்குள்ளே விடமாட்டோம், உங்கள் அதாவது ஆய்வு கப்பல்களை சொல்கிறாங்க, உளவு கப்பல்களை சொல்கிறாங்க, நாங்கள் உள்ள விடமாட்டோம் அப்படின்னு சொல்லி உளவு கப்பல்களோ அல்லது கடற்படை கப்பல்களையோ, சீன கடற்படை கப்பல்களையோ இலங்கைக்குள்ளே நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அடுத்த ஒரு ஆண்டுக்கு அப்படின்னு திட்டவட்டமாக இலங்கை சொல்லிருச்சு சீனாவிடம். சீனா இதை கேட்டு அப்படி கொந்தளிச்சுக்கிட்டு இருந்தாலுமே கூட சீனாவால் எதுவுமே செய்ய முடியாத ஒரு நிலை இருக்குது. ஏன்னா ஹம்பன் தோட்டா துறைமுகத்தை சீனாவுக்கு தாரை வார்த்த போது கூட இலங்கை அந்த அக்ரிமெண்ட்டில் அதை சொல்லியிருக்குது, தங்களுடைய அனுமதி இல்லாமல் சீனாவுடைய போர்க்கப்பல்களோ ஆய்வு கப்பல்களோ இலங்கையுடைய ஹம்பன் தோட்டா துறைமுகத்துக்கு வரக்கூடாது, பிற துறைமுகங்களுக்கு வர்றது பற்றிய கேள்வியே இல்லை, ஹம்பன் தோட்டா துறைமுகம் தான் சீனாவுடைய கண்ட்ரோலில் இருக்குது இல்லையா, அது வரக்கூடாது, பிற துறைமுகங்களை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், எல்லாத்துக்கும் எங்களுடைய ஸ்பெஷல் பர்மிஷன் வேணும்னு அவங்க அக்ரிமெண்ட்லேயே இருக்குது. நண்பர்களே, அதை பயன்படுத்தி தான் இப்பொழுது இந்தியாவுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்குது இலங்கை அப்படிங்கிற பார்க்குறோம். முதல் முறையாக சிங்கள பௌத்த ஆதிக்கவாதிகளிடம் ஏற்பட்டிருக்கிற மனமாற்றத்தின் வெளிப்பாட்டை நாம் முதல் முறையாக பார்க்குறோம் அப்படின்னு நம்ம சொல்ல வேணும். சென்ற முறை நம்முடைய நிதியமைச்சரான திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் இலங்கை சென்ற போது அங்கு சென்று சிங்கள மத தலைவர்களை அவர் சந்திச்சார். இதற்கு இந்தியாவிலிருந்து கூட பல இடதுசாரி ஊடகங்களும் பல எதிர்கட்சி ஊடகங்களும் கடுமையான கண்டனங்களை தெரிவித்ததை நம்ம பார்த்தோம். ஆனால் அப்பொழுதே நம்மளுடைய சேனல் நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம், திஸ் இஸ்
ஃபைன் டிப்ளமசி, இது ஒரு அருமையான ராஜதந்திரம் அப்படின்னு நாம் சொல்லியிருந்தது உங்களுக்கு நினைவிருக்கலாம் நண்பர்களே. அதனுடைய பலனைத்தான் நாம் இன்றைக்கு காண்கிறோம். இலங்கை அரசுடைய மனமாற்றத்துக்கு அவர்களுடைய புத்த சமய தலைவர்களுடைய மனமாற்றமும், அவர்களுக்கு அந்த புத்த சமய தலைவர்களுக்கு இந்தியாவின்பால் ஏற்பட்டிருக்கிற புதிய ஈர்ப்பையும் அந்த நட்புணர்வையும் இது காட்டுது அப்படின்னே சொல்லணும். இந்த முடிவை சீனாவுடைய ஆய்வு கப்பல்களோ போர்க்கப்பல்களோ அடுத்த ஒரு வருடத்துக்கு இலங்கைக்குள் வருவதற்கு நாங்கள் அனுமதி தர மாட்டோம் அப்படின்னு இலங்கை சீனாவிடம் சொல்லியிருக்கிறது இல்லையா. இதை வந்து வெறுமனே ஒரு அரசியல் முடிவாக நாம் கொள்ள முடியாது. இது வந்து முழுக்க முழுக்க இலங்கையுடைய மனமாற்றத்தை காட்டுது, சிங்கள பௌத்த ஆதிக்கவாத அரசாங்கத்துடைய மனமாற்றத்தை காட்டுது. இது வந்து இந்திய இலங்கை நட்புணர்வின் ஒரு புதிய அத்தியாயத்தின் துவக்கத்தை குறிக்குது அப்படின்னே நம்ம சொல்லணும். இந்த முடிவை பற்றி, இலங்கையுடைய இந்த முடிவை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க நண்பர்களே? இந்த முடிவுக்கு உண்மையான காரணம் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய இலங்கை தொடர்பான ராஜதந்திர கொள்கைகளா அப்படிங்கிறத பத்தி உங்களுடைய கருத்து என்ன, அதை கமெண்ட்ல சொல்லுங்க நண்பர்களே, அங்கே விவாதிப்போம். மீண்டும் உங்களை வேற வீடியோ சந்திக்கிறேன் கைஸ், பை பை.